வேதாஸ்வியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது யாரோ நம்மளை பார்க்குறாங்க, இல்லை கருப்பு உருவம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நினச்சி நீங்கள் பயந்துருக்கீங்களா? இது வந்து மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா கூட, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து விரட்டணும், வெளியே தள்ளணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மட்டும் நீங்கள் போடுறது இருந்தாலும் சரி, இல்லை தினமும் என்னால் முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை செய்யலாம். சரி, என்ன அப்படின்னா, சாம்பிராணின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த சாம்பிராணின்றது மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியதான், மரத்துலேருந்து வரக்கூடிய பால் அல்லது பிசின். இதுதான் வந்து இறுகி கட்டி போயிட்டு பாறை மாதிரி ஆகிடும், சாம்பிராணி இந்த மாதிரி ஆகிடும். அப்போது இதை வந்து நம்ம எடுத்து தூள் பண்ணி புகையாக காலையிலையும் அந்தி நேரத்துலையும் வந்து போடணும். இது போட போட நீங்கள் போடும்பொழுது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது மூளையில் போய் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம அந்த மூளை முடுக்க எல்லாத்துலேயும் வந்து சாம்பிராணி புகை போய் படணும், அந்த மாதிரி காட்டணும். கண்டிப்பாக இது போகும்பொழுது நெருப்பு கொண்டு போகிறீங்க அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய துணியோ இல்லை தீ பற்றக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தால் ரொம்ப கவனமாக அதை செய்யுங்க. இந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து நம்ம பெண்கள்லாம் தலை கூத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாம்பிராணி போடாமல் இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களை குளிக்க வைக்கும்பொழுது சாம்பிராணி புகை போடுவாங்க. சளி பிடிச்சிது அப்படின்னா சாம்பிராணி புகை போடுவாங்க. வீட்டில் யாராவது பயப்படுறாங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள்லாம். இப்போ சாம்பிராணி அப்படின்னாலே எது ஒரிஜினல் எது வந்து கெமிக்கல் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம தான் பார்த்து யோசித்து வாங்கணும். நீங்கள் பொதுவாகவே நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட அங்கேயுமே வந்து கட்டி சாம்பிராணி சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்கிங்கில் இருக்கிறது கொடுப்பாங்க. நான் அது வந்து எப்போவுமே வாங்குறது கிடையாது, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து லூஸில் வந்து கிடைக்கும் ஒரிஜினல் சாம்பிராணி எல்லாம். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அதை வந்து உடச்சி அதுக்கப்புறமா தான் வந்து எடை போட்டு தருவாங்க. ஒரு 50 கிராம் வந்து 70 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாம்பிராணியை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை நல்லா உப்பு தண்ணி போட்டு தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பிரத்யங்கரா தேவி மந்திரமோ இல்லை வாராகி அம்மனோட கவசமோ இல்லை வேல்மாறலோ ஏதாவது உங்களுக்கு என்ன மந்திர ஜபங்கள் தெரியுமோ அந்த மந்திர ஜபங்களை உச்சரித்தபடியே நீங்கள் வீடு முழுக்க சாம்பிராணி போடணும். பூஜை நம்ம செய்ய செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே போகும். ஒரு பய உணர்வு இருந்தால் கூட கண்டிப்பாக அது வந்து வெளியே போகும். ஸோ எப்படி வந்து ஒரு அழுக்கு பாட்டிலில் மேலே மேலே நல்ல தண்ணியை ஊற்ற ஊற்ற அது ஓவர்ஃப்ளோ ஆகி அடியில் இருக்க அந்த மண் கசடி எல்லாம் வெளியே போகுதோ அந்த மாதிரி நம்ம பூஜை செய்ய செய்ய நம்ம மனசு ஒருநிலைப்பட இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நம்ம மனிதர்கள் தான், நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம், இதுதான் உண்மை. வாழும்பொழுது நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். வாழ்ந்து இறக்கும்போதும் இறந்த பின்னும் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். ஸோ இன்றைக்கி சாம்பிராணி அப்படின்ற ஒரு சிம்பிள் சொல்யூஷன், இதோட எதையுமே மிக்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் இன்னும் வந்து மூலிகை சாம்பிராணினே இருக்குது, அதாவது நிறைய மூலிகை பொருட்களை வந்து கலந்து அதுக்கு பலப்படுத்தி இன்னும் சாம்பிராணி புகை போடக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெறும் இந்த கட்டி சாம்பிராணியை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்த சிம்பிள் சொல்யூஷனாக. நீங்கள் பயப்படுறீங்க, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக சாம்பிராணி புகை போட்டு மந்திர ஜபங்களை உங்கள் வீடுகளில் உச்சரிக்க விடுங்க. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை நாமளே சிந்தித்து இது செய்யும்பொழுது நல்ல உணர்வு இருக்குது, நல்ல வீடு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தோணுச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தவறாமல் வாரந்தோறுமே வாரத்தில் குறைஞ்சது 2 நாளாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த காலத்தில் கூட வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த சாம்பிராணி புகை காட்டுறது அப்படின்றது வழக்கத்தில் இருக்குது. என்னென்னா கெமிக்கல் மிக்ஸ் ஆகாமல் ஒரு நல்ல பொருளாக இருக்கணும் அப்படின்றது தான் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில், அதாவது வர திங்கக்கிழமை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.